வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து அதாவது லைவா வந்து பிஎம் மோடி அவர்கள் வந்து உரையாடினாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, எல்லா மாநிலத்துக்கும் ஃப்ரீயா வந்து வேக்சின் வந்து கொடுக்கப்படும், ஃப்ரீயா போடப்படும் எல்லா மக்களுக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லி இருந்தாங்க. சரி, இதுல ஒரு அரசியல் நடந்தது. அது என்ன அரசியல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கடந்த மாதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா அதாவது பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நாங்களாவே வந்து வேக்சின்ஸை கொள்முதல் பண்ணி, அதாவது நாங்களே போய் வாங்கி நாங்களே எங்க மக்களுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து சுகாதார ரீதியான ஒரு விஷயம், ஸோ மாநில அரசே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா நீங்களே வந்து கொள்முதல் பண்ணி நீங்களே போட்டுக்கோங்க, அதுக்கான ஒப்புதலை நாங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாநிலங்கள்ல டிஎம்கே ஸ்டாலின், அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்களே வந்து டெண்டர் பேஸ்ல வந்து கொள்முதல் பண்ணி நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், வேக்சினை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதாவது எங்களால முடியல, நீங்களே கொள்முதல் பண்ணி எங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி காமெடியா நினைக்கிறதா இல்ல சீரியஸா நினைக்கிறதா தெரியல. அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் மத்திய அரசு கிட்ட நாங்களே வந்து வேக்சினை வாங்கி நாங்களே போட்டுக்கிறோம் எங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஸ்டாலின்லாம் டெண்டர்லாம் விட்டு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லப்பா இல்லப்பா எங்களால முடியல, நீங்களே வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்களே வந்து கொள்முதல் பண்ணி எங்க எல்லா மாநிலத்துக்கும் ஃப்ரீயா வந்து வேக்சின் போட்டுருங்க, எல்லா மாநிலத்துக்களுக்கும் ஃப்ரீயாவே வேக்சின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரெக்வஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது தைரியமா நெஞ்சு நிமித்தி முதல்ல போய் நின்றுட்டு இருந்த எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நாங்க கீழே விழுந்து கும்பிடுறோம்யா, நான் நீங்களே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கய்யா, ஃப்ரீயாவே கொடுத்துருங்கய்யா அப்படின்னு கேட்ட கதை மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ ஒரு மாநில அரசு வந்து இந்த கொள்முதல் பண்ணி வாங்கறதுக்கு ஒப்புதல் கேட்டு இந்த ஒப்புதல்லாம் மத்திய அரசும் கொடுத்தது, சரியா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ போய் இந்த கொள்முதல் பண்ணி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி வேக்சின் வந்து மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னும் போது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல. அதாவது நம்மளோட நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர், அதாவது என்ன ஒரு லெட்டர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன எங்களோட பங்கை வந்து நாங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி வித்து 3,000 கோடி ரூபாய் வந்து வாங்குறாங்க. அதாவது இங்க வந்து, அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பண்ண முத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கடன் வாங்குறது, அதாவது பங்கு வித்து அந்த காசை நம்ம வாங்கிக்கிட்டோம். சோ இப்போ இந்த காசை எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா, வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீங்க எல்லாருமே கண்ண மூடி யோசிச்சு பார்க்கலாம். அதாவது குடும்பத்துக்கு 2,000 ரூபாய் 2,000 ரூபாய்ன்னு சொல்லி, அதாவது 4,000 ரூபாய் ரெண்டு தவணையா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்ததுக்கு காசு கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவை. ஸோ இதுக்காக கடன் வாங்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொடுத்த இதை எப்படி வந்து அந்த கவர்மெண்ட், இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க போகுதுன்னா, வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது பொருளோட விலையை உயர்த்தி அதை வரியா வந்து எடுத்துக்க போறாங்க. ஸோ இப்போ இதுதான் நடக்க போகுது. அதாவது நாங்களே கொள்முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மட்டும் சொல்றேன், சொன்ன கவர்மெண்ட் இந்த 3,000 கோடியை வந்து அழகாக கொள்முதல் பண்ணி வேக்சின், அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே அத்தியாவசியமா தேவைப்படுறது, டக்கு டக்குன்னு வேக்சின் போட்டு மக்களை திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு மாற்ற வைக்கிறது தான். ஸோ 2,000 ரூபாய் கொடுக்கறதுனால வந்து பெருசா யாருக்கும் எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறது இல்லை. ஆனா வேக்சின் போட்டுட்டா சீக்கிரமா வந்து நம்ம ஸ்டேட்டு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி திருப்பி இயல்பான வேலையை ஆரம்பிச்சிடுவோம், கரெக்டுங்களா? ஏன்னா திருப்பி இன்னும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, வேக்சினை போட்டு முடிச்சிட்டா. ஸோ இதை நம்ம முயற்சி பண்ணாம கடன் வாங்கி, அதாவது பங்குகளை விற்று அந்த காசை வாங்கி, அந்த காசை வந்து நம்ம இங்க எல்லாருக்கும் கொடுத்ததை விட அதை வச்சு வேக்சின் வாங்கி வேக்சினை மக்களுக்கு போட்டிருக்கலாம்.
இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். ஸோ இலவசமாக கொடுக்கறத விட வேக்சினாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ போயிட்டு மத்திய அரசு கிட்ட நீங்களே கொள்முதல் பண்ணி கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க எல்லா மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டாக கேட்க வேண்டிய அவசியம் வந்து வந்திருக்கவே வந்திருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்றதுனே தெரியல, அதாவது நம்மளோட மாநிலத்தோட சிஎம்மா இருக்கக்கூடிய M.K.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் வந்து சந்திக்கணும், ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று ஹைகோர்ட்ல தொடர்ந்துருக்காங்க விவேகானந்தர் அப்படின்ற ஒரு நபர். இந்த வழக்குக்கு தீர்ப்பா என்ன வந்தது அப்படின்னா, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு அந்த நபருக்கு அபராதம் போட்டு இனிமே அவர் ஒரு வருஷத்துக்கு வழக்கே வந்து தொடரக்கூடாது கோர்ட்ல வந்து அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க விவேகானந்தர் என்னும் அந்த நபருக்கு வந்து. நீங்களே இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு வேணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எமர்ஜென்சினாலாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் வந்து எங்கேயாவது நடத்துவாங்களா? இது எந்த உலகத்துலயாவது நடக்குமா? என்ன ஒரு விஷயம் பாருங்க இதுங்க. அதாவது ஒரு மாநிலத்தோட சிஎம்னும் போது அவர் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு கொடுங்கன்னு ஸ்கூல் பையன் மாதிரி வந்து கோர்ட்ல போய் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது இந்த ரெண்டு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன். நன்றி.